திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள குமரலிங்கம் எனும் கிராமத்தைச் சேர்ந்த சங்கர். இவர் பொள்ளாச்சியில் உள்ள பொறியியல் கல்லூரியில் படித்து வந்தார். அவருடன் பழனியைச் சேர்ந்த கௌசல்யா என்பவரும் படித்து வந்தார். இருவரும் சில ஆண்டுகளாக காதலித்து வந்த சூழலில் 2015 திருமணம் செய்து கொண்டனர். இதில் சங்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகம் என்பதால் கௌசல்யாவின் குடும்பத்தில் மிகப்பெரும் பிரச்சனை ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து கௌசல்யாவின் குடும்பத்தினரால் 2016 மார்ச் மாதம் உடுமலைப்பேட்டையில் பட்டப்பகலில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். கௌசல்யாவும் சங்கரும் துணி எடுக்க மார்க்கெட்டுக்கு சென்றபோது படுகொலை செய்யப்பட்டார் சங்கர். அப்போது அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் படுகொலை காட்சிகள் பதிவாகி தொலைக்காட்சி, நாளிதழ்கள் மற்றும் அச்சு ஊடகங்களில் வெளியானதால் ஒட்டுமொத்த தமிழகமும் ஆடிப்போனது. இந்த ஆணவ படுகொலை தொடர்பாக கௌசல்யாவின் தந்தை சின்னச்சாமி, தாயார் அன்னலட்சுமி, பாண்டித்துறை, பழனி, மணிகண்டன், எம் மைக்கேல் என்கிற மதன், பி செல்வகுமார், பி ஜெகதீசன், தன்ராஜ், தமிழ் என்கிற கலை தமிழ்வாணன், கல்லூரி மாணவர் பிரசன்னகுமார் மற்றும் பட்டிவீரன்பட்டி மணிகண்டன் என 11 பேர் மீது உடுமலை காவல்துறை கூலிப்படை வைத்து கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு திருப்பூர் வன்கொடுமை தடுப்பு வழக்குகளுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு கடந்த 2017 டிசம்பர் மாதம் 12 நீதிபதி அலமேலு நடராஜன் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார். அதில் முதல் குற்றவாளியான கௌசல்யாவின் தந்தை சின்னச்சாமி, குற்றவாளிகள் ஜெகதீசன், பழனி எம் மணிகண்டன், பி செல்வகுமார், தமிழ் என்கிற கலைத்தமிழ்வாணன், மதன் என்கிற மைக்கேல் ஆகிய 6 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தார். கூட்டுச்சதி, வன்கொடுமை ஆகிய இரு பிரிவுகளின் கீழ் 6 பேருக்கும் தூக்கு தண்டனை விதித்து உத்தரவிட்டார். தன்ராஜ் என்கிற ஸ்டீஃபன் தன்ராஜுக்கு வாழ்நாள் ஆயுள் தண்டனை விதித்தும், கொலையாளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த பட்டிவீரன்பட்டி மா மணிகண்டனுக்கு 5 சிறை தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தார். இதில் கௌசல்யாவின் தாய் அன்னலட்சுமி, தாய்மாமன் பாண்டித்துறை, கல்லூரி மாணவர் பிரசன்னகுமார் ஆகிய 3 பேரை விடுதலை செய்து திருப்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இந்த தூக்கு தண்டனையை உறுதி செய்வதற்காக இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டது. அதே போல தண்டனையை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்களும் விடுதலை எதிர்த்து காவல்துறை தரப்பிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சங்கர் கொலைக்கு பிறகு ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு கூட்டங்களில் கௌசல்யா வலியுறுத்தி வந்தார். அதற்கான விழிப்புணர்வு செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டும் வந்தார். அதன் பிறகு கோவை வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த பற இசை கலைஞர் சக்தி என்பவரை மறுமணம் செய்து கொண்டார். சங்கரின் தந்தை வேலுச்சாமி, சங்கரின் இரு இளைய சகோதரர்கள் விக்னேஷ் மற்றும் யுவராஜ் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு தம்பதியை வாழ்த்தினர். சங்கரின் பாட்டி மாரியாயிதான் தம்பதிகளுக்கு மாலை எடுத்து கொடுத்தார். இந்த திருமணம் சர்ச்சைக்குள்ளானது. இருந்தாலும் கௌசல்யா தன்னுடைய கள செயல்பாடுகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார். மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்த அந்த வழக்குகளை நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் நிர்மல்குமார் அடங்கிய அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அதில் முதல் குற்றவாளியான கௌசல்யாவின் தந்தை சின்னச்சாமியை விடுதலை செய்தும், மீதமுள்ள ஜெகதீசன், பழனி எம் மணிகண்டன், பி செல்வகுமார், தமிழ் என்கிற கலைத்தமிழ்வாணன், மதன் என்கிற எம் மைக்கேல் ஆகிய 5 பேருக்கு தூக்கு தண்டனையை குறைத்து ஆயுள் தண்டனையாக மாற்றி தீர்ப்பளிக்கப்பட்டது. மேலும் கௌசல்யாவின் தாய் அன்னலட்சுமி உட்பட 3 பேரின் விடுதலையை உறுதி செய்தும், தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் விடுதலை எதிர்த்து காவல்துறை தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்தும் தீர்ப்பளித்த நீதிபதிகள் ஒருவருக்கு விதித்த ஆயுள் தண்டனை மற்றொருவருக்கு விதித்த 5 சிறை தண்டனையும் ரத்து செய்தும் தீர்ப்பில் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு 327 பக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள கௌசல்யா, சட்ட போராட்டத்தை தொடருவேன், குறிப்பாக சின்னச்சாமி, அன்னலட்சுமி ஆகியோருக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரும் வரை ஓய்ந்துவிட மாட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.